முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகன்யா இணைந்திருக்கிறார். அதற்கு முன்பாக அதன் காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுகன்யா இணைந்திருக்கிறார். சுகன்யா, ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு அரசு மரியாதை நடைபெற்று இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரம் என்ன? சக்தி, 1926 புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தவர் ஆர் எம் வீரப்பன். தமிழ்நாட்டில் 2 முறை சட்டப்பேரவைக்கும் 3 முறை சட்டமேலவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அமைச்சராக பணியாற்றியவர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, இளைஞர் நலன் மற்றும் கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றியவர். தமிழ்நாட்டின் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் என்று தமிழ்நாட்டின் மிக மூத்த அரசியல்வாதி. நேற்று அவர் வந்து கிரீன்ஸ் ரோட்ல இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் நேற்று மதியம் உயிரிழந்தார். அதைத் தொடர்ந்து அவரது உடல் ஸ்ரீநகரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்களின் இறுதி மரியாதைக்காக வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போதைக்கு நுங்கம்பாக்கத்தில் லாயல் காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்வதற்காக எடுத்து வந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் என்பதாலும், சட்டப்பேரவைக்கும் சட்டமேலவைக்கும் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதாலும், தமிழ்நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி வந்து ஒரு எலெக்ஷன் தேர்தல் நடக்கிற நேரம் அப்படிங்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் கிட்ட அப்ரூவல் வாங்கி இப்போ அவருக்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கப்பட்டது. ஒரு முறைக்கு 26 குண்டுகள் முழங்க 26 ஆயுதப்படை வீரர்கள் 3 முறை அவருக்கு அரசு மரியாதையை வழங்கியிருக்கிறார்கள். 78 குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசியலில் மட்டுமல்ல, சினிமா துறையிலும் மிக சிறந்த தயாரிப்பாளராக விளங்கியவர். சத்யா மூவிஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வந்திருக்கிறாரு. எம்ஜிஆருடைய அடிமை பெண், ரிக்ஷாக்காரன், நாடோடி மன்னன், இதயக்கணி, உலகம் சுற்றும் வாலிபன் உள்ளிட்ட பல படங்களை வந்து தயாரித்திருக்கிறாரு. அதே போல தமிழ்நாட்டின் ரஜினிகாந்துக்கு வந்து பல படங்களை கொடுத்திருக்கிறார். கமல்ஹாசனுக்கு பல படங்களை கொடுத்திருக்கிறார். நேற்று அவர்கள் இருவருமே வந்து, ரஜினி கமல் ரெண்டு பேருமே அவருக்கு வந்து மரியாதை செலுத்தினார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இறந்த உடனே உடனடியாக கிரீன்ஸ் ரோட் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்து அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்தினார். தற்போது 78 குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகன்யா.